வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் கமாண்டோ பிரிவு குதிரைப்படையினர் அணிவகுப்பு ஒத்திகை. ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி வீடுகளின் தேசிய கொடியேற்றும் மக்கள். டெல்லியில் உள்ள இல்லத்தில் கொடியேற்றினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சுதந்திர தினத்தையொட்டி தொடர் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,42,000 பேர் வெளியூர்களுக்கு பயணம். மதுராந்தகம் அருகே பழுது காரணமாக ஒருவழி பாதையாக மாற்றப்பட்ட இவரு சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறாரு. 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600 to 800 வரைக்கும் விக்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாலம் தொடர் விடுமுறையை ஒட்டி பயணித்த மக்களால் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல். குற்றாலம் தனியார் விடுதியில் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் தற்கொலை. ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபரீதம். ராஜநாக குட்டிகள் உள்ளிட்ட விலங்குகள் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தல். மானம் மூலம் திருப்பி அனுப்பி வைத்த சுங்கத்துறை அதிகாரிகள். பிஎஸ்சி நர்சிங் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். வருகின்ற 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 192 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 39,312 ரூபாய்க்கு விற்பனை. பதிவுத்துறைக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். மோசடி தொடர்பாக இனி மாவட்ட பதிவாளரே உரிய விசாரணை நடத்தி தீர்வு காண அனுமதி. அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பண்ண சாமி சன்னதி திறப்பு நிகழ்ச்சி. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் நிகழ்வை பக்தி பரவசத்துடன் தரிசித்த பக்தர்கள். வங்கிக் கடனை வசூலிக்கும் முகவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்ட ரிசர்வ் வங்கி. 7 மணிக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடம் கடன் தொகையை கேட்க கூடாது. இந்திய வம்சாவளி எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி மீது நியூயார்க்கில் சரமாரி கத்தி குத்து. கண் பார்வை பறிபோகும் அபாயம் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். ஐரோப்பிய நாடான மாண்டினிக்ரோவில் பயங்கர துப்பாக்கிச் சூடு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு நடத்தியவரும் கொல்லப்பட்டார். ஜிம்பாப்வே கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியின் பயிற்சியாளராக விவிஎஸ் லட்சுமணன் செயல்படுவார். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு.